கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. வெல்கம் பேக் டு டிஜே ஃபுக்கிங் எம் சேனல். ஏன்டா நம்ம பார்க்க போனா, ஏய் என்னடா நீ தமிழ் என்னமோ அப்படியே வச்சிருக்க ஏடபிள்யூஎம் ட்ரிக்ஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, எந்த ட்ரிக்கும் கிடையாது. நான் எனக்கு தெரிஞ்சதை என் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். சொல்லிக் கொடுக்க போகிறேன்னு சொல்ல முடியாது, எனக்கு பர்சனலாக தெரிஞ்ச ட்ரிக் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது முழுக்க முழுக்க இதுக்காண்டினா எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு தெரியாத ட்ரிக் ஏதாச்சும் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஃபார் ஷேரிங் தான் இந்த வீடியோ. அதுக்கு மேலே நீங்கள் கேட்கலாம், ஏன்டா அண்ணா ஏழே என்னடா ஒவ்வொரு நாளும் வீடியோ போடுவேன்னு பார்த்தா இப்போவே நீ வீடியோ போட மாட்டேங்கிறேன் ஒழுங்கா அப்படின்னு கேட்குறேன். ஒரு சின்ன ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் முடிச்சுட்டு இனிமேட்டு கண்டினியூவாக வீடியோ வந்துடும். நான் அந்த ப்ராப்ளம் எப்போ சொல்கிறேன், முடிச்சதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வீடியோ டிலே பண்ணி போகிறதுக்கு சாரி நண்பா. ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன வந்துட்டீங்கன்னா ட்ரைனிங் மூலில் வந்துடுங்கோ, அதெல்லாம் விளக்கணும் எங்களுக்கு தெரியும். நீ ஃபஸ்ட்டு மேட்ரஸ் வர அப்படிங்களா? ட்ரைனிங் மூலில் வந்துட்டு எடுத்த உடனே, ஏ நான் எடுத்த உடனே ஏரோப்ளைனில் தான்டா பறப்பேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு போனாலே தவக்கணும், தவந்ததுக்கப்புறம் நடக்கணும், அதுக்கப்புறம் தான் ஃப்ளைட்டு பைக்கு எல்லாத்துலேயும் போகணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் ஸ்னைப்பர் பிகினியராக இருந்தீங்கன்னா கார்98 ரெண்டு கார98 எடுத்துகிட்டு அதோட ஸ்கோப், மீது எந்த மசில்ஸும் தேவையில்ல, அதோடய ஸ்கோப் மசில்ஸை மட்டும் ரெண்டுத்தையும் போட்டு வச்சுக்கோங்க. எதுக்குன்னா ஸ்னைப்பருக்கே, ஏ வாத்தியாரே எங்கள் ஏரியா வாத்தியாருங்கிறது நம்ம கார98 தான். எப்படின்னா இது மட்டமான ஸ்னைப்பர்னு நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா இதான் எனிமி வேலை அடிக்கும்போது டக்குன்னு போய்படும். நீங்கள் எடுத்தோன்னே, இது எதுக்கு நான் எடுத்துனா, நீங்கள் எடுத்தோன்னே ஏடபிள்யூம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மூட் அவுட்டாக இருக்கும், என்னடா எடுத்தோன்னே நமக்கு வர மாட்டேங்குது. அப்போ அவ்வளோதான், நீங்கள் அந்த கண்ணை விட்டுருவீங்க. என்னை பொறுத்தவரை ஃப்ரீ ஃபயரில் ஒர்த்தான கண்ணுங்கிறது ஏடபிள்யூம் தான். லாங்கில் 2 அடி, ஷார்ட்லேருந்தால் 2 அடி, அதனால தான் நான் ஏடபிள்யூம் எடுக்கிறேன். ஓகே, இதே நீங்கள் கார98 எடுத்தீங்கன்னா எடுத்த உடனே எல்லாருமே சக்க சக்கன அனுப்பிங்க. ஓகே, நம்மளுக்கு வந்துருச்சா நீங்கள் நினைப்பீங்க. நானும் ஃபஸ்ட்டு அப்படி தான் நினச்சேன், அதனால தான் எனக்கு ஏடபிள்யூஎம் இப்போ ஓரளவுக்காச்சும் யூஸ் பண்ண தெரியுது. ஏடபிள்யூஎம் நான் அவ்வளோ பெரிய பரப்புலாம் சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட, அதாவது நம்ம சப்ஸ்கிரைப்ஸ் கூட ஜாலியாக மேட்ச் போடலாம், என்றைக்கும் நியூ மேட்ச் போகலாம். நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன். எந்த ரூம் கார்டு தான் நான் க்ரியேட் பண்ணுறேன், இல்லை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம், இதெல்லாம் இந்த மேட்ரு இல்லை. என்கிட்ட ஆல்மோஸ்ட் சனிக்கிழமை ரூம் கார்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கூட 3 ரூம் கார்டு இருந்துச்சு, நம்ம சப்ஸ்கிரைபர் கூட போட்டோம், வச்சு உள்ளே வச்சு மண்டியை திறந்து விட்டார். அந்த வீடியோ கூட சொன்னால் உங்களுக்கு போட்டுறேன், அந்த வீடியோ தோத்துடுவேன். எப்படின்னா லாஸ்ட் மேட்ச் வரையும் கொண்டு போயிட்டேன், லாஸ்ட் மேட்ச்சில் வச்சு அடிச்சிட்டாரு, ஏடபிள்யூ மேட்ச்சில் தான் அடித்தேன். ஓகே, அதெல்லாம் மேட்ரு இல்லை, தோத்தமோ ஜெயிக்கிறமோ இல்லை, ஜாலியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணமா சொல்லணுமா, அதுதான் இங்கே மேட்ரு. ஓகே, ரைட்டு விடும், இன்னும் போக போக அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆயிரும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சால் நமக்கு சொல்லுவாங்க, சரி டே நாயே இதெல்லாம் எனக்கு தெரியும், கார98 எடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க. கார98 எடுத்து கொஞ்சம் ஒரு வாரம் மட்டும் அடித்து பழங்க, ரொம்பலாம் வேணாம், ஒரு வாரம் கேட்டால் அடித்து பழகிட்டோன்னே அதுக்கடுத்ததே நம்ம ஸ்னைப்பரோட ஸ்னைப்பர்லேயே கிங்கான ஏடபிள்யூஎம் எடுத்துக்கொள்ளிட்டு கேட்டு அந்த நடுவில் அந்த எமோஜி வச்சுருங்க. மொபைல் பிளேயராக இருந்தால் லேப்டாப்பில் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், B2Kவே எப்படி அடிக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். சரி, அவரை பற்றி நான் சொல்ல விரும்பலை, அவரை விட்டுருங்க, நோ கமெண்ட், சிம்பிளி வச்சு தான் அவர் அப்படி அந்த மாதிரி தான், அவரை விட்டுருங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணோம்னா இந்த எமோஜி நல்ல விதிரு சென்சிட்டிவிட்டி அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, ஏன்னா ஒரே ஒரு என்னென்னா ஏடபிள்யூ வந்து ஸ்கோப் போடுற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஸ்கோப் அப்படி இருக்கா, அது ஹோல் டு நார்மலில் இருந்துச்சுன்னா ஹோல் டு ஸ்லோ ஸ்கோப்னு வச்சுருங்க, ஏன்னா அப்போ தான் ரீலோடு ஆகாமல் இருக்கும் ஏடபிள்யூஎம். அதையும் நான் சொல்லிக்கிறேன். அப்படியே ஏடபிள்யூஎம் எடுத்துகிட்டு ஒன்றுமே இல்லை, இப்போ நீங்கள் மேட்ச்குள்ளே போகிறீங்க, அதை நான் மேட்சை காமிக்கிறேன். எனிமே உங்கள் பக்கத்தில் இருக்கானா ஒரு அழுத்த எடுத்துகிட்டு இந்த பட்டன் அவ்வளோதான் ஜோதி, அதே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணப்படும் ஃபாஸ்ட்டாக வந்துடும். அவ்வளோதான் அவ்வளோதான். சில பேர் சொல்லுவாங்க ஏடபிள்யூஎம்லாம் பெரிய கண்ணு அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது, அதெல்லாம் பெரிய லெஜெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஒன்றுமே கிடையாது, என்னால் யூஸ் பண்ண போ என்னால் மீன்ஸ் நான் உங்கள் எல்லாரோடய ஃப்ரீ ஃபயர் எவன் விளாட்றானோ அவனோட பாட்டு தான் நான், அவனோட கீழே இருக்க பாட்டு தான் என்னாலே ஏடபிள்யூ யூஸ் பண்ணும்போது உங்களால் முடியாதா? எடுத்து அடித்து பாருங்கள், நானே ஒரு வாரத்தில் தான் கற்றுக்கிட்டேன், இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான கண்ணு கேட்டால் நான் ஏடபிள்யூ மட்டும்தான் சொல்லுவேன். வரீங்களா? அழகாக ஒரு மேட்ச் ட்ரைனிங் மேட்ச் 11 பேர் இருக்காங்க, எவனாச்சும் வாங்கினாடே ஓவராக பில்டப் பேசியிருக்கேன் அடிக்கணும் அப்படியே அமலுக்கு. அவ்வளோதான், 2 அடி தான் ஜோலி முடிஞ்சு. இதே ஷார்ட்டில் எப்படி ஆடுறீங்கன்னா உங்களுக்கு போக போக பழகிடும். அவ்வளோதான், அந்த எமோஜி அவன் மேலே வச்சுட்டு அவ்வளோதான், ஃபயர் பட்டன் அழுத்திட்டு மாத்திரை தான். ஓகே, அவ்வளோதான், இவ்வளோதான் ஏடபிள்யூமில் வேறு மேட்டே கிடையாது, அவ்வளோதான். அமல் டேடே ராசு குட்டி ராசு குட்டி அடி வாங்கிறே அதே சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி இப்படி தான் பாட்டு படிக்கிட்டு இருக்கேன். அப்ப
அப்புறம் என்ன நடக்கும் இன்னும் உங்களுக்கு தான் தெரியும். ஒருத்தருக்கும் மாட்ட மாட்டேங்கிறேன், வாங்கடா அது வேற நம்ம அடிச்சு கொண்டுட்டாங்க. ஓகே அவ்வளோதான், மேலே தாடியரை வச்சுட்டு வச்சுட்டு ஒரே அடி தான் அட ஓடு. ஓகே நண்பா, நம்ம வீடியோவுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தெரிஞ்ச பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் நான் வந்துக்கிட்டே இருக்கணும். அது நீங்கள் வீடியோ ஒழுங்காக போடணும் பார்த்தியே அப்படிங்களா, அந்த ப்ராப்ளம் முடிஞ்சோன்னா வீடியோ கண்டினியூஸாக ஒழுங்காக வந்துடும். ஓகே நண்பா, என்ன வீடியோ போனால் கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி வீடியோ போனால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்துட்டு என்னமோ சொல்ல வேண்டியது பாக்கி இருக்குது. இந்த இது ட்ரிக்ஸ் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்க டிஸ்லைக் பண்ணிட்டு எந்த காரணத்தினால டிஸ்லைக் பண்ணேன்னு டிஸ்லைக் காரணம் சொல்லிடுங்க. ஓகே அஞ்சு பேர் இருக்கும், ஒரு நாயை காணும், ஒரு கில் அடிச்சுட்டு போயிடலாம் பார்த்தா ஒரு சனையும் காணுமே. ஆ வந்துடுச்சு எல்லாம் வந்து ஆகாமல் இருக்க சரி ரைட்டோடு. ஓகே பயணம்பா டாட்டா. அடிங்க ஓகே பாய் பாய்.